கோவை தனியார் கல்லூரி வளாகத்தில் நாயை கொடூரமாக துன்புறுத்திக் கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை எழுப்பிய நிலையில் நாயை கொன்ற இரு ஒப்பந்த ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மிருகவதை சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையாளர் எச்சரித்துள்ளார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கோவை சரவணப்பட்டியில் செயல்பட்டு வரும் குமரகுரு கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்றை இருவர் குச்சியால் துரத்தி துரத்தி அடித்து துன்புறுத்தி கொன்ற பதைபதைக்கும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகின நாயை துன்புறுத்தும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் இது தொடர்பாக மனிதநேய விலங்குகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் நாயை தாக்கும் வீடியோவை ஆதாரமாக கொடுத்து புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து நம்மிடம் ஹியூமன் அனிமல் சொசைட்டி சார்பாக பேசியவர்கள் கோவையில் பெருநிறுவனங்கள் கல்லூரி மற்றும் குடியிருப்புகளில் நாய்கள் துன்புறுத்தப்படுவது இது முதல் முறையல்ல என்றும் இதுபோன்ற இரக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தை நாம் தொடர்பு கொண்டபோது நாயை தாக்கியவர்கள் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் இல்லை அவர்கள் சுத்தம் செய்யும் பணிக்காக ஒப்பந்த நிறுவனத்தின் மூலமாக வேலை செய்யும் ஒப்பந்த பணியாளர்கள் மேலும் எங்களது கவனத்திற்கு வராமல் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் குறித்து வீடியோ வெளியானவுடனே இது தொடர்பாக அந்த ஒப்பந்த நிறுவனத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றது மட்டுமல்லாது இதுகுறித்து கண்டனம் மற்றும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம் உடனடியாக சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் ஒருபோதும் இது போன்ற மனிதாபிமானம் அற்ற செயல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த சம்பவங்களை மறைக்கும் எண்ணமும் இல்லை இதுபோன்ற கொடூர செயல்களை மற்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை சாதாரணமாக கடந்து செல்லும் போக்கும் எங்கள் நிறுவனத்தில் ஒருபோதும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கல்லூரி வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்தும் விதமாகவும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு எங்கள் சொந்த செலவில் நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்து வருகிறோம் மற்றும் இந்த முயற்சியானது தொடரும் என்று விளக்கம் இந்த நிலையில் இரு தரப்பிடமும் விசாரணை மேற்கொண்ட சரவணம்பட்டி போலீசார் நாயை இரக்கமற்ற முறையில் தாக்கிய அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிரான்ஜில் மற்றும் பைஜின் என இருவரை விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் ஐபிசி நானூற்று இருபத்தி ஒன்பதின் கீழ் கைது செய்து சிறையில் அடைந்தனர் ஒருபுறம் கோவையில் தெரு நாய்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் சராசரியாக நாள் ஒன்றுக்கு முப்பது பேர் வரை கோவை அரசு மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு ஊசி போட்டு வருகின்றனர் இருப்பினும் வாயில்லா ஜீவன்களுக்கு மேலே நடைபெற்றது போன்ற கொடுமைகளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது எனவே நாய்களால் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அவற்றை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநகராட்சி உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது